வணக்கம் குழந்தைகளே, இன்று நாம் இரண்டாம் வகுப்பு பாடப்பகுதியில் உள்ள பேசாதவை பேசினாலோட புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்க போறோம். ஓகேவா? பக்கம் 25. பொருத்தமான பெயரை உரிய கடையில் எழுதுக. பொருத்தமான பெயரை வந்து அதோட கடையோட பெயர்ல எழுதுங்கன்னு சொல்றாங்க. நாலு கடையோட படத்தை கொடுத்துருக்காங்க. சரியா? அந்த படத்தை பார்த்து அதுக்குரிய பெயரை நம்ம எழுதணும். பெயரை வந்து மேலே கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் பேரை படிப்போம். எழுத்துக்குட்டி ஃபர்ஸ்ட் படிச்சு கத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் நமக்கு. ஓகேவா? உ ந வ ஹ இம். உணவகம். உணவகம்னா என்னது? ஹோட்டல். நம்ம போயிட்டு அமர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம் இல்லையா, அமௌண்ட் கொடுத்துட்டு சாப்பிட்டு வருவோம் இல்லையா, அந்த இடம் உணவகம். அடுத்தது இனிப்பகம். இ நி இப் ப ஹ இம். இனிப்பகம். இனிப்பகம்னா என்னது? ஸ்வீட் ஸ்டால். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பல்பொருள் அங்காடி. ப இல் போ ரு இல். பல்பொருள் அங் ஆ இங் கா டி. அங்காடி. பல்பொருள் அங்காடி. பல்பொருள் அங்காடி என்னது? மளிகை கடை. ஓகேவா? கிராசரி ஸ்டோர்ஸ். அதுக்கு அடுத்தது ஆ டை ய ஹ இம். ஆடையகம். ஆடையகம் என்னது? ட்ரெஸ் கடை. ஓகேவா? இப்போ நாலு கதையும் படிச்சிட்டோம். அது எங்கங்க வந்து மேட்ச் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். பொருத்தமான பெயரை எங்க எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, ஸ்வீட்லாம் வச்சிருக்காங்களா, அங்க என்னன்னு எழுதணும். இனிப்பகம். இ நி இப் ப ஹ இம். இனிப்பகம். ஃபர்ஸ்ட் ஒன்று எழுதலாமா பாருங்க. கீழே அதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்கோம். பாருங்க, இ நி இப் ப ஹ இம். இனிப்பகம். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு எழுதியாச்சா? ரெண்டாவது பாருங்க, ட்ரெஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கடைக்கு பேர் தான் என்னது? ஆடையகம். ஆ டை ய ஹ இம். ஆடையகம். அந்த ட்ரெஸ் கடைக்கு பேர் என்னது? ஆடையகம். அதுக்கடுத்து தேர்ட் ஒன் பார்க்கலாமா? ப இல் போ ரு இல். பல்பொருள் அ இங் கா டி. அங்காடி. பல்பொருள் அங்காடி. பல்பொருள் அங்காடின்னு என்னது? மளிகை கடை, கிராசரி ஸ்டோர்ஸ். ஓகேவா? அதுக்கடுத்து பார்ப்போம். உ ந வ ஹ இம். உணவகம். உணவகம்னா என்னன்னு பார்த்தோம், ஹோட்டல். ஓகேவா? நாளையும் எழுதியாச்சு. இன்னொரு முறை படிப்போமா? இனிப்பகம், ஆடையகம், பல்பொருள் அங்காடி, உணவகம். ஓகேவா? புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகேவா? நன்றி குழந்தைகளே.